ட்விட்டரில் பயனர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும். ப்ளூடிக் வசதிக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அதன் உரிமையாளர் எலன் மஸ்க் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ட்விட்டரின் புதிய உரிமையாளரான எலன் மஸ்க் பல்வேறு மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ட்விட்டரில் வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் எண்ணிக்கையை அதிகரித்த ஆலோசித்து வரும் வேளையில் பயனர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்தும் ப்ளூடிக் முறைக்கு கட்டணம் வசூலிக்கும் வழிமுறை பற்றி ஆராயுமாறு தன்னுடைய ஊழியர்களுக்கு எலன் மஸ்க் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இதனை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக மஸ்க் வெளியிட்டிருக்கும் பதிவில், பயனர்களின் உண்மை அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் ப்ளூடிக் முறைக்கு இனி மாதம் $8 கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், அந்த கட்டணம் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஏற்றவாறு மாறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கட்டணம் செலுத்தி ப்ளூடிக் பெறும் பயனர்களுக்கு பதில்கள், குறிப்புகள் மற்றும் தேடலில் முன்னுரிமை அளிக்கப்படும். அதிக நேரம் கொண்ட வீடியோ மற்றும் ஆடியோ பதிவிடும் வசதியும், குறைவான விளம்பரங்கள் மட்டுமே இருக்கும் வசதி இருக்கும் என தருகிறது. இந்த கட்டணம் மூலமாக கிடைக்கும் வருமானம் சிறந்த உள்ளடக்கத்தை உருவாக்குவோர்களுக்கு வெகுமதியாக பகிர்ந்தளிக்கப்படும் என்று எலன் மஸ்க் அறிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.